வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி நம்ம எங்கள் கார்டனில் இன்றைக்கி நான் எந்த விளக்கமும் சொல்ல போகிறதில்லைங்க. எங்கள் பிள்ளைங்க அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இது வந்து இன்றைக்கி எப்போல்லாம் எல்லாம் இப்போ ஸ்கூல் லீவில் இருப்பாங்க குழந்தைங்க. வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் டிவி மொபைலு இந்த மாதிரியே ஓடிட்டுருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கார்டனிங்கில் அவங்கள பண்ண சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஆர்வமாக எல்லா கீரைகள்லேருந்து காய்கறியிலேருந்து எல்லாமே போடுவாங்க. எனக்கு இதை வந்து ஒரு ஐடியாவாக நீங்கள் இதை பண்ணுங்களேன், இதை பற்றின ஐடியாஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி இது சம்மந்தமாகவே வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். எங்கள் குழந்தைங்க எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க இப்போ கார்டனிங் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் வந்து நான் வந்து கீரை விதை, கொத்தமல்லி எல்லாமே எடுத்திருக்கேன். இதில் வந்து அவங்களே பண்ண போகிறாங்க. மாடியில் நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி ஒரே சத்தமாக இருக்குது மாடியில், பின்னால் வீடு வேலையாகுது, அதனால் ஜேசிபி சவுண்டு பயங்கரமாக இருக்குது. அதனால் இப்போ வந்து நம்ம கார்டன்லேயே கீழே இருக்க கார்டனில் நாங்கள் பண்ணுறோம். அடுத்த கண்டினியூஷன் வந்து மாடியில் நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து இது வந்து ஆல்ரெடி நான் வந்து மல்லி வச்சுருக்கேன், ஒரு 12 பேக்கில் வச்சுருக்கேன், எல்லாம் தழைச்சி வந்திருக்கு. இப்போ இதுலேயே வந்து நம்ம கொத்தமல்லி போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கள் குழந்தைங்க எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும். ஹாய் சொல்லுங்கள். ஆ துவாரகதீஷ் வாமனால. ஆ எல்லோரும் கார்டனிங் பண்ண போகிறாங்க. உங்கள் குழந்தைங்களையும் ஆட் பண்ணிக்கோங்க கார்டனிங் பண்ணுறதுக்கு. எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. கையில் க்ளவுஸ் எல்லாம் மாட்டிகிட்டு உங்கள் குழந்தைங்க கார்டனிங் பண்ணுறாங்கன்னா கையில் க்ளவுஸ் எல்லாம் மாட்டி விட்ருங்க. அந்த மண்ணெல்லாம் நகத்துக்குள்ளே போகக்கூடாது இல்லைங்களா. அதனால் கார்டனிங் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் என்ன பண்ணணும்? இப்போ வருங்க, இப்படி முதல்ல நம்ம கைகளை இப்படி நினைச்சிக்கணும். நினைச்சதுக்கப்புறம் அந்த இதை சானிடைசரை வச்சு நம்ம கைகளும் மொத்தமாக இது பண்ணணும். அப்புறம் இது நல்லா தேய்ச்சிக்கணும் கையை. கையை இப்படி இப்படி பண்ணிட்டு நம்ம வெறுங்கையில் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டு ஒவ்வொரு விரல் கேப்லேயும் நல்லா அப்படி அழுத்தமாக தேய்ச்சோம்னா எந்த பாக்டீரியாவும் நம்மளை தொடாது. அவ்வளோதான். சூப்பர் ஹரிச்சரன் சூப்பராக சொல்லிக்கிட்டார் எப்படி கை கழுவணும்னு. அடுத்தது நம்ம விதை போட போகிறோம். இப்போது இது வந்து நம்ம ரெடிமேடாக நம்ம மண் கலவை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவை போட்டிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் வாடின பிளான்ட்டு கிட்டத்தட்ட காயிற ஸ்டேஜில் இருந்ததை நான் எடுத்து வச்சேன், திரும்ப தளைஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த கொத்தமல்லியை போட போகிறோம். இந்த கொத்தமல்லி பாக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே. இப்போது இந்த மண்ணை நல்லா கிளறி விட்டுருணும். கிளறிட்டு இப்படி கிளறிட்டு ஆ கொடுக்கலாம். போடுங்க விதை போடுங்க. இந்த விதை போட்டுட்டு நல்லா இந்த விதையை நல்லா பரப்பி விட்டுட்டு இதை மூடிடணும். ஒரு 2 இன்ச்சுக்கு நமக்கு ஆழம் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா முளைக்காத விதை. அதுக்கும் மேலால் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா விதை தண்ணி ஊற்றும்போது மிதந்து மேலே வந்துடும். அப்போ வந்து நமக்கு அந்த விதைகள் வந்து முளைப்பு திறன் இல்லாமல் போயிடும். இப்போ இந்த மாதிரி போட்டு நம்ம மூடிட்டோம். இது 5 நாள் கழித்து நமக்கு முளைச்சிரும் நம்மளுடைய விதைகள் எப்பயுமே. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது சிறுகீரை. சிறுகீரை அடுத்தது நம்ம போட போகிறோம். இப்போ இது வந்து மண் கீழே இருக்க தர இங்கே நம்ம கீரை போடுறோம். இப்போ வந்து கீரை போடுறாங்க, போடுங்க. கீரை லேசாக பறித்து விட்டு போட்டுட்டு திரும்பவும் இப்படி நம்ம மூடி விட்டுறோம். மூடி விட்டு தண்ணி விட்டால் போதும், உங்களுக்கு 3-4-5 நாளில் கீரை வரக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு செடிகளினுடைய ஒவ்வொரு மூலிகளினுடைய பயன் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட அவங்க கையால் நீங்கள் கீரை போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த கீரையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களையே ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ என்னோடய பொண்ணு சுபகீர்த்தனா, அவங்க இப்போ கார்டனுக்கு வரும்போது துளசி செம்பருத்தி இதெல்லாம் இருந்ததுன்னா நான் அப்படியே பறித்து வாயில் போட்டுக்க சொல்லுவேன். ஏன்னா அந்த நம்மளை எந்த கிருமிகளும் அண்டாது அப்படிங்கிறதுனால. இப்போ துளசி, இது கருந்துளசி, வெள்ளத்துளசி எல்லாமே வச்சுருப்பேன். இப்போ அந்த இலையை பறிச்சுட்டு கழுவி அவங்க சாப்பிடுவாங்க. அந்த கழுவுங்க, வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்கு பாருங்கள். கழுவுறாங்க, தண்ணியை கழுவி வாயில் போட்டுக்குங்க. வெரி குட். துளசி நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வர்றது மூலிமா நமக்கு எந்த விதமான அந்த சளி தொந்தரவுகள் எதுவுமே வராது. நல்லா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், டெய்லி 2-3 அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போது ஹரி கத்திரிக்காய் கட் பண்ணுறாரு. கட் பண்ணுங்கள். எங்கள் செடியில் வந்திருக்க கத்திரிக்காய் இந்த அப்புறம் வேறு எங்கே இருக்குது கத்திரிக்காய் பார்த்து கட் பண்ணுங்கள். இதோ இங்கே இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஆகிற மாதிரி சூப்பராக இருக்குது கத்திரிக்காய். இப்போ இருக்க எமர்ஜென்சி பீரியடில் நம்ம அதிகமாக வெளியில் போக முடியாது. ஒரு நிமிஷம் பாப்பாவும் கட் பண்ணலாம். இதை அங்கே கொண்டே வச்சுருங்க. கொடுங்க.
வாங்க பாப்பா கட் பண்ணுங்க. எங்கே இருக்கு கத்திரிக்காய்? இருங்க, இது வேண்டாம், ரொம்ப குட்டியாக இருக்கு. இந்த பக்கம் வாங்க. இப்போ இங்கே இருக்கு கத்திரிக்காய். இது ஒரு வெரைட்டி கத்திரி, நீளமாக வரும் இல்லைங்களா, ஊதா கத்திரி, அண்ணாமலர் கத்திரின்னு சொல்லுவாங்க. கட் பண்ணுங்க. சூப்பர். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களை கட் பண்ண சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காவை எப்படி அவங்க சாப்பிட்றாங்கன்னு மட்டும் பாருங்கள். அவங்களால விளைய வச்சு அவங்களே கட் பண்ணாங்கன்னா. அப்புறம் சாயந்தர நேரங்களில் கொஞ்சம் செடிகளுக்கு தண்ணி ஊற்ற சொல்லுங்கள். பூச்சி விரட்டி ஸ்ப்ரே பண்ண சொல்லுங்கள். இதோ பாருங்கள், பூச்சி விரட்டி நம்மளது எல்லாமே ஆர்கானிக், குழந்தைங்க தொட்டாங்கனாலும் எதுவுமே ஆகாது. இதில் நான் என்ன கலந்துருக்கேன், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், அப்புறம் வந்து இழுப்பெண்ணெய் ப்ளஸ் காதி சோப்பு, இதெல்லாம் மிக்சிங் ரேஷியோ பண்ணி போட்டிருக்கோம். அப்போ இதனால் வந்து குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்தாங்க ஸ்ப்ரே பண்ணுங்கள். இருங்க இருங்க, ஆள் கொஞ்சம் நேரம், ஒவ்வொரு செடிக்கும் அடித்தா போதும். இந்த மாதிரி அழகாக பம்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பம்ப் பண்ணிவிட்டு வெள்ளப்பூச்சி நிறைய வருது இல்லைங்களா, நம்ம ஸ்ப்ரேயர் அவ்வளோ அழகா நம்ம பூச்சி விரட்டியும் ஸ்ப்ரேயரும் ஒர்க் அவுட் ஆகுது. அடிங்க செடிக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அடிக்க சொன்னீங்கன்னா ரொம்ப அழகா அவங்க பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கும் வந்து டென்ஷன் இருக்காது. அழகாக அவங்க லீவ் இருக்கப்போ டைம் இருக்கப்போ எல்லாம் கார்டனிங் பண்ணுறக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையானதை குழந்தைங்களே விளைய வச்சு கொடுத்துருவாங்க. நமக்கு எவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம வீட்லேயே விளைய வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பூச்சி விரட்டி அடிச்சுக்கலாம். இரு இரு அண்ணா சொல்கிறேன். ஃப்ளவர் பிளான்ட் கிடைக்கிறதுனா இங்கே இருக்கா, அது நல்லா இந்த ஸ்ப்ரே பண்ணு. ஓகேவா? இது ஃப்ளவர் பிளான்ட் கிடைக்கினா இப்படி ஸ்ப்ரே பண்ணு. மத்த தென்னை மரத்து கிடைக்கினா கொஞ்சம் லூஸ் விட்டு அடிக்கலாம். ஓ ஓகே, சூப்பரா டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறாரு. நமக்கு இப்படியே நிறைய நாள் லீவ் இருந்ததுன்னா நம்ம குழந்தைங்களை வச்சு எல்லாரும் கார்டனிங் பண்ணுறதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்களையும் கார்டனிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.